Hello everyone, today we are going to see standard 8 geometry. In this video we are going to see size 5.4, first Roman letter 1, first sum. Come now let's move to the video. 5.4 la namba sum seivom inda 5.4 indra geometry enna nu kekkranga na construct of the following the quaternions with a given measurements. இந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு இதனுடைய ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த குவாட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நாலு சைடும் வந்து வேறு வேறு அளவில் இருக்கும். ஓகேவா, நாலு சைடும் வேறு வேறு அளவில் இருக்கும். இந்த அளவை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஜாமெட்ரி யூஸ் பண்ணி நம்ம செய்யும். ஓகேவா, சரி. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை எழுதுறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே ஜாமெட்ரி செய்யும் போதுனா ரஃப் டயக்ராம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. ஓகேவா, இந்த ரஃப் டயக்ராம் செய்யலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஏபிஎன் நம்ம சொல்யூஷன் எழுதுவோம். இங்கே எப்படி எழுதுனா எழுதுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன செய்யணும்? ஏபின்ற ஒரு கோடு போடும். இதுதான் ஏ, இது வந்து பி, இதுதான் ஏ, இது வந்து பி போட்டாச்சுங்களா? அப்புறமா பிசி, இது வந்து 5 சென்டிமீட்டர். இது வந்து அப்புறம் பிசிக்கு, பிசி வந்து 4.5 சென்டிமீட்டர். அப்போது ஒரு இங்கே ஒரு காம்பஸில் வச்சு ஒரு ஆர்க் மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் எந்த இடம் நமக்கு தெரியாது, பாயிண்ட் வந்து எந்த இடம் நமக்கு தெரியாது. அதுக்கு தான் நம்ம செய்யணும், இந்த ஏவும் சியும் நம்ம குறிக்கணும். இது வந்து சியாக தான் இருக்கும் இல்லையா? இப்போ ஏசி எவ்வளோ? 6.2. இப்போ இங்கேருந்து காம்பஸ் வச்சு 6.2 இப்படி வந்துடும் பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு புள்ளி வருது. ஓகேவா, இது பேர் சி. ஓகேவா, அடுத்தது வந்து இந்த சியிலிருந்து நம்ம டிக்கு வரையணும். இப்போ சி அண்ட் டி எவ்வளோ? 3.8 சென்டிமீட்டர். 3.8 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க் வரைஞ்சிருவோமா? வரைஞ்ச பிறகு அப்புறம் ஏவும் டியும் நம்ம குறிக்கணும். ஓகேவா, இப்போ இந்த டி ஏ எவ்வளோது? 4.4. இப்போ காம்பஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு 4.4 சென்டிமீட்டரில் வச்சு கொடுப்போம். ஆர்க் போட்டாச்சா? இங்கே இடிக்குதா? அப்போ இந்த நாலு, இது வந்து டி, இது வந்து டி. இப்போ இந்த கோடில் இணைச்சிருவோமா? ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஏபின்னு கோடு போட்டாச்சு, அப்புறம் இந்த பிசிக்கும் கோடு போட்டுருவோம், அப்புறம் ஏசிக்கும் போட்டுருவோம். இது பேர் தான் டயக்னல். ஓகேவா, அப்புறம் இங்கேருந்து ஒரு கோடு போட்டுருங்க, இங்கேருந்து ஒரு, இது வந்து ரஃப் டயக்னல். இந்த ரஃப் டயக்னல் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு போட்டு போட்டுருவோம். ஓகேவா, இப்போ மெஷர்மெண்ட் எழுதிடுவோமா? பிசி எவ்வளோ? 4.5 சென்டிமீட்டர். சிஎன்டி எவ்வளோ? 3.8 சென்டிமீட்டர். டியும் ஏ எவ்வளோ? 4.4 சென்டிமீட்டர். ஓகேவா, சரி. இது வந்து டயக்னல். ஓகேவா, சரி. இந்த டயக்னல் வந்து எவ்வளோனா 6.2 சென்டிமீட்டர். புரிஞ்சிச்சுக்கலாம். இப்போ நம்ம படம் வரைவோமா? இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதிடுவோம். ஆல்ரெடி ஏஜ் ஆச்சு, இதுதான் நம்ம எழுதிட்டு திருப்பி நம்ம படம் வரோம். இந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு 5 ஏபி எவ்வளோ? 5 சென்டிமீட்டர் தான். ஓகேவா, ஒரு கோடு போட்டுருவோமா? கோடு போட்டுட்டு இங்கேருந்து 5 சென்டிமீட்டர் பார்த்தீங்களா? அப்போ இங்கே தான் 5 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகேவா, அடுத்தது வந்து நம்ம பிசி ஒரு காம்பஸ் எடுத்துகிட்டு எவ்வளோ? 4.5 சென்டிமீட்டர். இங்கேருந்து எவ்வளோ? 4.5 சென்டிமீட்டர் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகேவா, எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு ஆர்க் போடுவோமா? ஆர்க்கு அடி போடுவோம். முடிஞ்சிச்சா? அடுத்தது வந்து இங்கே நமக்கு எந்த இடத்துல புள்ளி வரல, பாயிண்ட்ஸ் வரல, அதனால் நம்ம கட் பண்ணணும். எப்படி வேணால் ஏவும் சியும் நம்ம கட் பண்ணணும். ஏவும் சி எவ்வளோ? 6.2 சென்டிமீட்டர். 6.2 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஏலேருந்து புள்ளி வச்சுட்டு பிடிச்சிட்டு இங்கே அடி வரையணும் பார்த்தீங்களா, வந்துச்சிங்களா? இதுதான் சி வந்துடுதுல. ஓகே, அடுத்தது வந்து இந்த சிக்கும் டிக்கு கண்டுபிடிக்கணும். சி இல்லைன்னா ஏவும் டியும். அப்போ சி அண்ட் டி எவ்வளோ? 3.8 சென்டிமீட்டர். இங்கேருந்து 3.8 சென்டிமீட்டர் நம்ம 3.8 சென்டிமீட்டர் வச்சுட்டு நம்ம அளவு எடுத்துகிட்டு இங்கேருந்து அளவு எடுத்து வடிவு கட் பண்ணுவோம். ஓகேவா, கட் பண்ணி வச்சேன். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் இங்கே கீழே வரும், ஏன்னா
4.4 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ 4.4 சென்டிமீட்டர் எது டிஏ ஏஓ. அப்போ என்னச்சுன்னா எங்களுக்கு வச்சுட்டு 4.4 சென்டிமீட்டர் ஓகேவா. இல்லை இங்கேருந்து எப்படி வச்சுட்டு அங்கே கட் பண்ண. இப்போ நம்ம படம் வரைக்கலாமா? இப்போ கோடு போட்டு லைன் போட்டுருவோம். இப்போ எப்படி லைன் போட்டுனா பிசிக்கு லைன் போட்டுருவோம் ஓகேவா. அப்புறமா ஏவும் சியும் இணைச்சிருவோம். அப்புறமா இந்த இது வந்து டி. அப்புறமா இந்த ஓகேவா வந்துச்சா. அப்புறமா டியும் ஏவும் நம்ம கோடு போட்டோம். இப்போ நம்ம அளவு எடுத்து எழுதணும்னா இப்போ ஏபி எவ்வளோ 5 சென்டிமீட்டர், இப்போ பிசி எவ்வளோ 4.5 சென்டிமீட்டர், ஏஒன்சி எவ்வளோ 6.ஏசி எவ்வளோ 6.2 சென்டிமீட்டர், அப்புறமா டியும் சிஇடி எவ்வளோ 3.8 சென்டிமீட்டர், அப்புறம் டியும் ஏ எவ்வளோ 4.4 சென்டிமீட்டர் ஓகே. இப்போது பார்த்தீங்களா இந்த நாலு சைடும் வந்து வேறு வேறு அளவில் இருக்குது. இதுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணும். அது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா இப்போது இந்த டி இருக்குது பார்த்திங்களா, இந்த டியும் இந்த பியும் ஆல்ரெடி நம்ம ஏவும் சியும் டயகனலில் வச்சு நம்ம லைன் பண்ணியாச்சு. இப்போது இந்த சி டி இருக்குது பார்த்திங்களா, இந்த டிக்கு ஏ சிக்கும் இந்த பேஸ் பண்ணிவிட்டு நாம் ஹைட்டு வரையணும். இப்போ இந்த செட்டாங்கல் செட் ஸ்கொயரில் வந்துட்டு நம்ம இப்படி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கையில் இப்படி வச்சுக்கணும், ஏசிக்கு பேஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதை அப்படியே மூவ் பண்ணிடுவாங்க. மூவ் பண்ணி வரீங்களா வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அப்போ இங்கே ஒரு கோடு போட்டுருங்க. இதுதான் H1 ஹைட் ஓகேவா. அடுத்தது வந்து இது இப்படி திருப்பிங்க, இது இப்படி திருப்பிக்கிட்டு அடுத்தது வந்து இப்படியே பேஸ் பண்ணி அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா வந்துச்சுங்க. இதுக்கப்புறம் இங்கே வந்துச்சு ஒரு கோடு போட்டுருங்க. இது வந்து H2. அப்புறம் நம்ம அளந்து பார்க்கணும். அளந்து பார்க்கலாமா? அளந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1 எவ்வளோ வரும் அப்படின்னா கிட்ட 2.6 சென்டிமீட்டர் இருக்குது. 2.6 சென்டிமீட்டர் இருக்குது. அப்புறமா H2 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அளந்து பார்த்தீங்கன்னா 3.6 சென்டிமீட்டர் ஓகேவா. இப்போ நம்ம படம்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? நம்ம ஸ்டெப் எழுதணும். நம்ம ஸ்டெப் எப்படி எப்படி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னு நம்ம எழுதி காட்டணும் ஓகேவா. இந்த ஸ்டெப் நம்ம இங்கே எழுதிருக்கிறோம். எக்ஸாம் புக்கில் வந்து அந்த எப்படி எப்படி ஸ்டெப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்குது. நம்ம அதை மேலே மனப்படம் பண்ணிவிட்டு நம்ம எங்கெங்கே என்னென்ன எழுத்து கொடுத்துக்கிறாங்களோ அதை யூஸ் பண்ணி நம்ம செய்யணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஏபி வந்து நம்ம 5 சென்டிமீட்டர் வரைஞ்சாச்சு. அடுத்தது வந்து ஏவும் சி டயகனல் வந்து நம்ம கட்டினாச்சு. ஏவும் பியும் வச்சுட்டு ஏலேருந்து 6.2 சென்டிமீட்டரும் பியிலேருந்து சிக்கு 4.5 சென்டிமீட்டரும் ஒரு லைன் கட் ஆகிடுச்சு ஓகேவா. அடுத்தது லைன் ஜாயின் பண்ணிடலாம். நாலாவது பாயிண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ஏவும் சியும் வச்சுக்கிட்டு இந்த ஏவும் சியும் வச்சுட்டு டிஏ கட் பண்ணணும், மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு சிடி எவ்வளோ 3.8 சென்டிமீட்டர் போட்டாச்சா. அதேமாதிரி டிஏக்கும் 4.4 சென்டிமீட்டர் அப்புறம் லைன் பண்ணிடணும். லைன் பண்ணிட்டா இதுதான் வந்து ஏபிசிடிய குவார்டர் ஓகேவா. வந்துச்சுங்களா? சரி இப்போ வந்துச்சுங்களா? சரி இப்போது கால்குலேஷன் எழுதணும். ஏரியா கால்குலேஷன் எழுதணும். இது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா இது இதுதான் ஃபார்முலா. ஆஃப் 1/2 ஆஃப் டி, டினா டயகனல். டயகனல்ன்றது எது? இது தான் ஓகேவா. போட்டு இன்ட்டு இன்ட்டு போட்டு H1 ப்ளஸ் H2. H1 எது நம்ம எடுத்த பார்த்தீங்களா இங்கேருந்து இது வரைக்கும் H1. இது வந்து எப்போதும் இங்கே படம் வரைஞ்சிட்ட பிறகு இப்படி 90 டிகிரி இருக்குது நம்ம காட்டணும் ஓகேவா. அதேமாதிரி இதையும் காட்டணும் ஓகேவா. இது காட்டணும். காட்டிட்ட பிறகு இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதனுடைய குவாட்ரினுடைய
area formula kandupidikala okay va half pannalama 1 by 2 into diagonal evlo 6.2 cm ingela cm eduk kudad okay va seri into potu h1 evlo 2.6 cm 2.6 plus 3.6 potacha பண்ணிட்ட பிறகு எல்லா இது ஸ்கொயர் யூனிட் ஓகேவா சரி இது இது வந்து எழுதுனேன் இது ஃபஸ்ட் என்ன செய்யணும் 1/2 போட்டு இன்ட்டு 6/2 போட்டு இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் 2.6 3.6 ஒன்று 6.2 வந்துச்சுங்களா 6.2 அப்போ இதை கட் பண்ணிக்கலாமா இது கட் பண்ணால் 3.1 இப்போ ரெண்டுத்தையும் பேருக்குனா 19.22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எப்போதுமே ஏரியான்னு வந்துச்சுன்னா ஸ்கொயர் கண்டிப்பாக போடணும் அப்படி போடலன்னா தப்பாயிடும் ஓகேவா இப்போ புரிஞ்சுனீங்களா ஏதோ சந்தேகம் வந்தால் கேளுங்க ஓகே ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ் போஸ்ட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ்